மும்பை தாக்குதலில் உயிரிழந்தோரின் நினைவு தினமான இன்று நாடு அவர்களை நினைவு கூர்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மும்பையில் கடந்த 2008 நவம்பர் 26 தேதி நடந்த பயங்கர தாக்குதல் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. சத்ரபதி ரயில் நிலையம், தாஜ் ஹோட்டல் உள்ளிட்ட முக்கிய இடங்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் வெளிநாட்டினர், பாதுகாப்பு படையினர் உட்பட 166 பேர் உயிரிழந்தனர். 4 நாட்களாக நீடித்த தாக்குதல் தேசிய பாதுகாப்பு படையினர் ஆபரேஷன் டோர்னோடோவால் முடிவுக்கு வந்தது. 9 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் 10வது பயங்கரவாதியான கசாப் உயிருடன் பிடிபட்டான். தொடர்ந்து கடந்த 2012 நவம்பர் 21 தேதி கசாப் தூக்கிலிடப்பட்டான். மும்பை தாக்குதல் நடந்து 14 ஆண்டுகள் கடந்த பிறகும் அதன் கசப்பான சுவடுகள் இன்றும் நீடிக்கின்றன. இந்நிலையில் மும்பை தாக்குதலில் தொடர்புடைய குற்றவாளிகள், சதிகாரர்கள் நிச்சயம் நீதிக்கு முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார். இதே நாளில் கடந்த 2008 மனித குலத்தை பயங்கரவாதம் அச்சுறுத்தியதாகவும் கூறியுள்ளார்.